ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்சாட் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பெஸ்ட்டு எடிட்டிங் அப்ளிகேஷன் சொல்லலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, போய் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நியூ அப்டேட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா வீடியோ, ஃபோட்டோ, காலேஜ் அப்படின்னு மூணு இது இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீடியோ, அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிம்மு, அதில் ட்ரிம்மு, கட்டு, ஸ்பிளிட்டு, கீழே மல்டி ஸ்பிளிட்டு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா வீடியோவும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேன்வாஸு, கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா நோ ஃப்ரேமு, ஃபுல்லு, ஃபிட்டு, டாப்பு, பாட்டம், உங்களுக்கு வேணுங்கிற ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு, பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளர் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம், பேக்ரவுண்ட் கலரும் மாற்றிக்கலாம், வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு, ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு கொடுத்துக்கலாம், எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அட்ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இருக்குது, வேணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மியூசிக்கு, இருக்கிற மியூசிக் வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா மியூசிக் வேணும்னா மை மியூசிக்கில் போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற மியூசிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரு, ஸ்டிக்கரும் இன்செர்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டிக்கர் மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட்டு வேணாலும் எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடு, அதாவது வீடியோவை ஸ்பீடாக வரணும் அப்படின்னா ஸ்பீடாகவும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராப்பு, கிராப்பில் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் பிளாக்காக இருக்குது, அதை கட் பண்ணணுன்னா நீங்கள் வீடியோவை கிராப் பண்ணிக்கலாம், கிராப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொட்டேட்டு, வீடியோ வந்து ஹரிசாண்டலாக மாற்றிக்கலாம், வெர்டிகலாக மாற்றிக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிற சைஸாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஃப்ளிப்பு, ஃப்ளிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்டு இருக்கு வருவோம் அங்கிட்டு தெரியும், இதுதான் ஃப்ளிப்பு. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா இன்சாட்னு இந்த வாட்டர் மார்க் வரும், அது வரக்கூடாதுன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ ரிமூவ் அப்படின்னு வரும். அது பண்ணிட்டீங்கன்னா இந்த வாட்டர் மார்க் உங்களுக்கு போயிடும். இது போயிடுச்சுன்னா நீங்கள் எந்த வீடியோவில் எடிட் பண்ணின்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் சேவ் கொடுங்க, மேலே சேவ். இதில் குவாலிட்டி கேட்கும், 1080p, 720p, 640p, உங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட்டிங் வீடியோ அப்படி முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம வீடியோஸில் பார்த்த அதே ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கலாம், அன்ஜூமும் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் வந்து ப்ளர்ரு, அதில் பார்த்த அதே ஆப்ஷன் தான் இதுலேயும் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் மேலே சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து காலேஜ், இதில் 9 ஃபோட்டோ வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நம்பர் 3 ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸில் இருக்கிற அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இதில் லே அவுட்டுங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, 14 நிறைய லே அவுட் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற லே அவுட்டை செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஜூம் பண்ணியும் வச்சுக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஃபேஸ் தெரிகிற மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். மேலே சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஆகி கேலரை ஸ்டோர் ஆகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.